வணக்க மக்களே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு பொருட்கள் புதிதாக அறிவித்தார் ஸ்டாலின் மகிழ்ச்சியில் மக்கள் இந்த மாதிரி தினம் வெளியாக கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பு உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஜனவரி மாதம் அப்புடின்னாலே பொங்கல் பண்டிகைக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க என்னென்ன பொருட்கள் பரிசு பொருட்களாக கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் போறாம இன்றளவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுலயும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த முறை பொங்கலுக்கு கடந்த முறை கொடுத்ததை போலத்தான் வேற புதிதாக எந்த பொருளையும் கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகத்திற்குரிய அதிகாரிகளின் மூலமாக அண்மையில ஒரு தகவல் வெளிவந்துருந்துச்சு நண்பா அது இருந்த போதிலுமே நம்ம தமிழக முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்களின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையுமே அறிவிப்பு கொடுக்கல பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் இரண்டாயிரம் ரூபாய் தரம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்படல ஆனால் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடியது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கு மேல் அதிகப்படுத்தினால் மக்களுக்கு ஒரு ஜாக்பேட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஆயிரம் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் பணம் போச்சு ஒரு இன்னொரு ஆயிரம் ரூபாய் சேர்த்தாங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே தற்போது பாத்தீங்கன்னா பரிசு பொருட்கள் என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படிங்குற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொங்கல் பண்டிகை எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழு நீல கரும்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி மண்டபம் இந்த மட்டும் கொடுத்துட்டா கொடுத்து அனுப்பிவிட்டாங்க இரண்டு தேங்காய்கள் கொடுக்கலாம் அதே போல வந்து மண்பானை ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு தகவலானது வெளிவந்திருக்கிறேன்பா இந்த தேங்காயை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா சென்னை விவசாயிகள் போறாம தற்போது போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க கரும்பு விவசாயிகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தானே கரும்புகளை வந்து பொங்கலுக்கு தமிழக அரசு கொள்முதல் பண்றாங்க அதே போல வந்து தென்னை விவசாயிகளும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சி நீங்க வந்து தேங்காயை கொள்முதல் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணீங்கன்னா இதனால விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்பானை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பூராமே அவங்களும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க பொங்கல் பண்டிகைக்கு எப்படியும் பொங்கல் வைப்பதற்கு மண்பானை நிறைய பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற சொல்ல நீங்க தமிழக அரசே கொள்முதல் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரே இடத்துல வாங்கின மாதிரி இருக்கும் அதே போல எங்களை போன்ற நலிவடைந்தவர்களுக்கும் இது ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்களுமே தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அப்படி பரிசீலனை பண்ணக்கூடிய வேலையில் இந்த இரண்டு கோரிக்கைகளும் உறுதிப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக இரண்டு பொருட்கள் புதிதாக சேர்ப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்திருக்கு இவை அனைத்துமே ஜனவரி பத்தாம் தேதிக்குள் மக்களுடைய கைகளில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க